அஃபீஷியலாக ஐபிஎல் 2020 கன்ஃபார்ம் செய்தது ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் மற்றும் பிசிசிஐ. பல முக்கிய முடிவுகளோடு நேற்று முடிவடைந்தது ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங். செப்டம்பர் 19 முதல் நவம்பர் 10 வரை நடக்க இருக்கும் ஐபிஎல் 2020 24 நபர்கள் கொண்ட ஸ்குவாடுகளை யுஏஇக்கு அழைத்து செல்ல அனுமதி. புதிதாக அறிமுகமாக இருக்கும் COVID-19 ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். மேட்ச் பார்க்க ரசிகர்கள் அலோடா இல்லையா? டைட்டில் ஸ்பான்சர்களாக விவோ தொடர்கிறார்களா? எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்திருக்கும் ஐபிஎல் ஜிசி மீட்டிங் ஒரு முக்கிய அறிவிப்பால சென்னை மற்றும் மும்பை அணிகளுக்கு பின்னடைவு. என்னவா இருக்கும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிசிஎன் நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு இந்த மீட்டிங்கில் நடந்த எல்லா மேட்டரும் தெரியும்னு நீங்கள் சொன்னால் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு தெரியாத ஒரு டீட்டெயிலாவது இந்த வீடியோவில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மீட்டிங்கோட மேஜர் அப்டேட்ஸை பார்த்துடலாம். ஐபிஎல் 2020 பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்க ஐபிஎலோட கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் நேத்தி 2 நடந்தது. இந்த மீட்டிங்கில் பிசிசிஐ செக்ரட்டரி ஜேஷா மற்றும் பிசிசிஐ ட்ரெஷரர் அருண் துமால் கலந்துக்கல. ஈவினிங் 5 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இந்த மீட்டிங்கோட முடிவில் ஐபிஎலை யுஏஇயில் நடத்துறதா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 19 நவம்பர் 10 வரைக்கும் 53 நடக்கப்போகுது ஐபிஎல் 2020. ஸ்டார்டிங் டேட்டில் பெரிய குழப்பம் இல்லை, பட் ஃபைனலை நவம்பர் 8 சண்டே வச்சுக்கலாமா இல்லை நவம்பர் 10 டியூஸ்டே வச்சுக்கலாமான்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி ப்ராட்காஸ்டர்ஸ் ஸ்டாருக்கு ஃபேவராக நவம்பர் 10 ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஏன் இந்த 2 எக்ஸ்டென்ஷன்னு டிசிஎன் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், பட் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்லிடுறேன். நவம்பர் 14 இந்த வருடம் தீபாவளி பண்டிகை இருக்குது, அதை ஒட்டி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறையா வரும், தீபாவளி சேல், தீபாவளி ஆஃபர்னு. ஸோ ஸ்டாருக்கு ஆடு மூலமாக இன்னும் கொஞ்சம் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண தான் இந்த 2 எக்ஸ்டென்ஷன். இன்ஃபேக்ட் ஸ்டார் ஃபைனலை நவம்பர் 14 வைக்க சொல்லி கேட்டாங்க. பட் ஆஸ்திரேலியா சீரீஸ்க்காக இந்தியன் பிளேயர்ஸ் யுஏஇலேருந்து லீவ் பண்ணுறதுக்கும் ஆஸ்திரேலியாவில் லேண்ட் ஆகி 14 குவாரண்டைனில் இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறதாலையும் பிசிசிஐ அண்ட் ஸ்டார் இந்த நவம்பர் 10 முடிவு பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஐபிஎல் 2020 பற்றிய வென்யூ மற்றும் டேட் பற்றிய டீட்டெயில்ஸ். இது இல்லாமல் இன்னும் நிறைய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு, அதை ஒன்றொன்றா பார்ப்போம் வாங்க. சரி, எத்தனை டபுள் ஹெட்டர் மேட்சஸ் நடத்த போகிறாங்க? அது என்ன டபுள் ஹெட்டர்? அதான்ப்பா, ஒரே நாள் ஈவினிங் மேட்ச் நைட் மேட்ச் ரெண்டுமே நடக்குமே, அதான் டபுள் ஹெட்டர். மொத்தம் 10 டபுள் ஹெட்டர் மேட்சஸ் நடத்தப்பட போகிறதா சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சம்மரில் ஐபிஎல் நடத்தப்பட இருந்தபோது 5 டபுள் ஹெட்டர் மேட்சஸ் தான் ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போது 53 விண்டோ கிடச்சிருக்கு. இன்ஃபேக்ட் 8 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண ஐபிஎல்லையே இதுதான் மேக்ஸிமம் டைம் பீரியட். இருந்தாலும் எதுக்காக 10 டபுள் ஹெட்டர் மேட்சஸ்? இந்த கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக வரலாம். யுஏஇயில் 3 ஸ்டேடியம்களில் தான் மேட்சஸ் நடத்தப்பட இருக்குது. பெரும்பாலும் பிளேயர்ஸ் பஸ்ஸில் தான் இந்த ஸ்டேடியம்களுக்கு நடுவில் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ ட்ராவலிங் மற்றும் பயோசெக்யூர் என்விரான்மெண்ட்டை பக்காவாக மெயின்டைன் பண்ண தான் கேம்களுக்கு நடுவில் போதுமான கேப்ஸ் விடப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால தான் விண்டோ பெருசாக இருந்தாலும் 10 டபுள் ஹெட்டர் மேட்சஸை ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. சரி, எத்தனை மணிக்கு மேட்சஸ் ஸ்டார்ட் ஆகும் அதை சொல்லவே இல்லையேன்னு கேட்குறீங்களா? நம்ம பாஸ்ட் வீடியோஸில் சொன்ன மாதிரி ஈவினிங் மேட்சஸ் இந்தியா டைம் படி 3:30, நைட் மேட்சஸ் இந்தியா டைம் படி 7:30 ஸ்டார்ட் ஆகும். இதுக்கான காரணத்தையும் நாம் முன்னாடி வீடியோக்கள்லேயே சொல்லியிருந்தோம். நிறைய மேட்சஸ் லேட் நைட் போகிறதால வியூவர்ஷிப் பயங்கரமாக குறையுது. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கிற ப்ரெசன்டேஷன் செரிமனியை யாருமே பார்க்கறது இல்லைன்னு ஸ்பான்சர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயத்தை காம்பன்சேட் பண்ண தான் நார்மலாக ஸ்டார்ட் பண்ணுற மேட்ச் டைமிங்ஸை விட 1:30 முன்னாடி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எத்தனை ஸ்குவாட் மெம்பர்ஸை யுஏஇக்கு கூப்பிட்டு போகலாம்? ஏன்னா இதுவும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், பயோ செக்யூர் பபிளில் பிளேயர்ஸ் மற்றும் சப்போர்ட்டிங் ஸ்டாஃபுகளோட கவுண்ட்டை 40 குறைச்சா பெட்டராக இருக்கும்னு பிசிசிஐ பிலீவ் பண்ணுறாங்கன்னு. ஸோ அதுக்காக 25 மெம்பர் மேக்ஸிமம் ஸ்குவாடை 20 கூட குறைக்க வாய்ப்பு இருந்தது. பட் பிளேயர்ஸோட ஹெல்த்தை கன்சர்னில் வச்சும் பேக்கப் பிளேயர்ஸோட முக்கியத்துவம் கருதியும் அதிகபட்சமாக 24 பிளேயர்களை அலோவ் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ. இது மூலமாக 3 டீம்ஸுக்கு மட்டும்தான் ஒரு சின்ன டிராபேக். கிங்ஸ் 11 பஞ்சாப், ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம்ஸ் மட்டும்தான் மேக்ஸிமம் சைஸான 25 மெம்பர் ஸ்குவாடை வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ஒரே ஒரு பிளேயரை யுஏஇக்கு அழைச்சிட்டு போகாமல் இந்தியாவில் விட்டுட்டு போகிற சூழல் இருக்குது. மற்ற டீம்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி 24 மெம்பர்ஸ் ஆர் லெஸ் ஸ்குவாடு தான் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நோ ப்ராப்ளம் இன் திஸ் மேட்டர். சென்னை மற்றும் மும்பை டீம்ஸுக்கு பின்னடைவுன்னு சொன்னீங்க, அது என்ன அதை சொல்லும் முதல்லன்னு சிஎஸ்கே மற்றும் எம்ஐ ஃபேன்ஸ் குதிக்கிறது தெரியுது. சொல்கிறேன்,
மற்ற டீம்ஸ் எல்லாரும் ஆகஸ்ட் 20 தேதி வாக்குல யுஏக்கு டிராவல் பண்ண இருக்கும்போது சிஎஸ்கே மட்டும் ஆகஸ்ட் 10 தேதி வாக்குலயே யுஏக்கு டிராவல் பண்ண ரெடியா இருந்தாங்கன்னு நாம சொல்லியிருந்தோம். இப்போ ரீசன்ட் ரிப்போர்ட்ஸ் என்னன்னா மும்பை அண்ட் சென்னை ரெண்டு பிரான்சைசஸுமே ஆகஸ்ட் 10 அல்லது ஆகஸ்ட் 12 டேட்ஸில் யூஏயில் லேண்ட் ஆகலான்னு பிளான் பண்ணி அதுக்கான அகாமடேஷன்ஸ் அண்ட் டிராவல் வேலைகளில் கூட மும்முரமாக இருந்திருக்காங்க. பட் பிசிசிஐலேருந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, ஆகஸ்ட் 20 தேதிக்கு முன்னாடி எந்த ஒரு டீமும் யூஏக்கு போகக்கூடாதுன்னு. ஏன் காரணம் இருக்குது, இது வரைக்கும் யூஏயில் பிசிசிஐ அஃபிஷியலாக செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதுக்கான வேலைகளில் தான் யூஏஇ கிரிக்கெட் போர்டு மற்றும் யூஏஇ கவர்மெண்ட்டோட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ப்ராப்பர் ப்ரோட்டோகாலும் முடிவாகாமல் டீம்ஸ் யூஏஇயில் லேண்ட் ஆனால் அவங்க எப்படி பயோ செக்யூர் பபுளை மெயின்டைன் பண்ணுவாங்க? இந்த செக்யூரிட்டி ரிஸ்க் அவாய்ட் பண்ண தான் பிசிசிஐ கிளியராக சொல்லிட்டாங்க, எல்லா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸையும் பக்காவாக ரெடி பண்ண எங்களுக்கு ஆகஸ்ட் 20 வரைக்கும் டைம் தேவைப்படும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் யூஏஇயில் யாரும் லேண்ட் ஆகக்கூடாது டாட். சரி, திடீர்னு ஐபிஎல் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பிளேயருக்கு கொரோனா வந்தால் என்ன பண்ணுவாங்க? அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அலோடா? எத்தனை ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வரைக்கும் டீம் வச்சுக்கலாம்? இந்த கேள்விக்கும் பதில் கொடுத்துருக்காங்க ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில். இந்த பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட்டுகளுக்கான ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸை பிசிசிஐ டிஃபைன் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் விஷயம், ஒரு பிளேயருக்கு கொரோனா தொற்று இருந்தால் அவருக்கு பதிலாக டீம்ஸ் வேற ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை பிக் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். எத்தனை பிளேயர்ஸை இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணலாம்? லிமிட்டே கிடையாது. ஒரு டீமில் 10 பேருக்கு கொரோனா ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கு 10 ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸை கூட டீம்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் எப்படி அந்த பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கும், அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் எவ்வளோ நாள் குவாரண்டைனில் இருக்கணும், இந்த பிளேயர்ஸை முன்னாடியே சூஸ் பண்ணி வச்சுக்கலாமான்னு எல்லா டீட்டெயில்ஸும் பிசிசிஐயோட அந்த எஸ்ஓபி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். சரி, மேட்ச்சில் ஃபேன்ஸ் அலோவ் பண்ணுவாங்களா? ஏன்னா ஆடியன்ஸ் இல்லாமல் மேட்ச் பார்க்க மொக்கையாக இருக்குமே, இதான அடுத்த கேள்வி. ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் நோ ஃபேன்ஸ்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. பட் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் த டோர்னமெண்ட் மேபி பாதி டோர்னமெண்ட்லேருந்து 30% to 50% க்ரௌட் அலோவ் பண்ண விரும்புகிறாங்க எமிரேட்ஸ் கிரிக்கெட் போர்ட். பிசிசிஐயை பொறுத்தவரை இந்த முடிவை எமிரேட்ஸ் கிரிக்கெட் போர்ட் மற்றும் யூஏஇ கவர்மெண்ட் கிட்டே விட்டுட்டாங்க. யூஏஇ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து மேபி செகண்ட் ஃபேஸ் ஆஃப் த டோர்னமெண்ட்லேருந்து ஃபேன்ஸ் ஸ்டேடியம்களில் அலோவ் பண்ணப்படலாம். இதெல்லாம் இருக்கட்டும், இந்த கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் கூட முதல் காரணமே சைனீஸ் ஸ்பான்சர்ஸை வச்சுக்கலாமா வேணாமா தான். அதை சொல்லும் முதல்ல ஜியோ ஐபிஎலா இல்லை விவோ ஐபிஎலான்னு கேட்டிங்கன்னா விவோ ஐபிஎல் தான். ஏன், ரெண்டு முக்கிய காரணம். ஒன்று, பிசிசிஐ அவங்களோட லீகல் அட்வைசர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட சஜஷன் என்னென்னா சைனீஸ் ஸ்பான்சர்ஸோட கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணால் அது பிசிசிஐக்கு தான் ப்ராப்ளமாக முடியும், ஸ்பான்சர்ஸ்க்கு அட்வான்டேஜ் தான்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் இந்த ஸ்பான்சர்ஸை டெர்மினேட் பண்ணுற ரிஸ்க்கை பிசிசிஐ எடுத்தாலும் இப்போ இருக்கிற ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் புது ஸ்பான்சர்ஸை பிடிக்கிறது இன்னும் பெரிய ரிஸ்க்கு. ஒருவேளை ஸ்பான்சர்ஸ் கிடைக்காம போனால் ஆல்ரெடி இந்த ஐபிஎல் மூலமாக வரும் குறைந்த ப்ராஃபிட் சுத்தமாக வராமல் போயிடும், கஷ்டப்பட்டு டோர்னமெண்ட் நடத்தியும் லாஸ் தான் ஏற்படும். இதுக்காக தான் டைட்டில் ஸ்பான்சர் விவோ மற்றும் மற்ற ஸ்டைனீஸ் ஸ்பான்சர்களும் தொடர்ந்து கன்டினியூ ஆகிறாங்கன்னு பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த காரணத்தால் பாய்காட் ஐபிஎல்னு ஒரு ஹேஷ்டாக் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. மக்களோட கோபம் நியாயம்னாலும் பிசிசிஐக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, ஸோ அவங்களையும் குறை சொல்ல முடியாது. சரி, பிளேயர்ஸோட ஃபேமிலியை கூட்டிகிட்டு போக அலோடா இல்லையா? பிசிசிஐ அலோவ் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃப்ரான்ச்சைசஸ் விருப்பப்பட்டால் பிளேயர்கள் அவங்களோட ஃபேமிலியை யூஏக்கு கூட்டிகிட்டு போகலாம், அவங்களும் பிளேயர்ஸோட அதே பயோபபுளில் தான் இருக்கணும், அதை மட்டும் ஃப்ரான்ச்சைசஸ் என்ஷூர் பண்ணிட்டா எங்களுக்கு நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி ஃப்ரான்ச்சைசஸ் பிளேயர்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வர நோ சொல்லிட்டாங்க. மொத்தம் இருக்கிற 8 ஃப்ரான்ச்சைசஸில் 2 ஃப்ரான்ச்சைசஸ் தான் இந்த விஷயத்துக்கு ஓகே சொன்னதாக தெரியுது. சிஎஸ்கே மற்றும் 5 ஃப்ரான்ச்சைசஸ் ஸ்ட்ரிக்டாக நோ சொல்லியிருக்கிறதா ரிப்போர்ட்ஸ் வெளியாகி இருக்குது. இந்த வருட விமென்ஸ் வேர்ல்டு கப் போட மேசிவ் சக்ஸஸை தொடர்ந்து விமென்ஸ் ஐபிஎலும் நடக்கும்னு கங்குலி சமீபத்தில் வாக்கு கொடுத்துருந்தாரு. அவர் சொன்ன மாதிரியே இந்த வருடம் விமென்ஸ் ஐபிஎல் உண்டுங்கிறத ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் உறுதிப்படுத்தியிருக்கு. நவம்பர் 1 தேதியிலிருந்து நவம்பர் 10 தேதி வரை நடக்க இருக்கு விமென்ஸ் ஐபிஎல் 2020. பட் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது, சாரி பெரிய சிக்கலே இருக்குது. இன்னொரு பெரிய விமென்ஸ் டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டான பிக் பேஷ் லீகும் அக்டோபர் 17 to November 29 நடக்க இருக்குது. ஸோ ரெண்டு மேஜர் டோர்னமெண்ட்ஸ் கொலைட் ஆகுது. இந்தியன் டீமை சேர்ந்த ஹர்மன் பிரீத் கவுர், ஸ்மிருதி மந்தானா, ஜெமிமா ரோட்ரிகஸ் மற்றும் ஷஃபாலி வர்மா விமென்ஸ் பிக் பேஷ் லீகோட அசோசியேட் ஆயிருக்காங்க. அதே மாதிரி நிறைய இன்டர்நேஷனல் உமன் ஸ்டார் பிளேயர்ஸ் ஐபிஎலோட அசோசியேட் ஆயிருப்பாங்க.
இந்த ரெண்டு டோர்னமெண்ட்டில் பிளேயர்ஸ் ஒரு டோர்னமெண்ட்டை தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஏன் பிக் பேஷில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு ஐபிஎல்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாமேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கரெக்டான கேள்வி தான். பட் இந்த கொரோனா டைமில் குவாரண்டைன் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ 14 days குவாரண்டைன் ப்ராப்ளம் காரணமாக பிளேயர்ஸ் ஒரு டோர்னமெண்ட்டில் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இது ஒரு டிசப்பாயிண்டிங் சுச்சுவேஷனாக இருந்தாலும் அட்லீஸ்ட் உமன்ஸ் ஐபிஎல் நடக்குதுன்னு நினச்சி சந்தோஷப்படலாம். ஃபைனலாக ஐபிஎல் ஷெட்யூல் பற்றி அப்டேட். மண்டே August 3rd எல்லா ஐபிஎல் டீம்ஸுக்கும் அப்டேட்டட் ஐபிஎல் 2020 ஷெட்யூல் அனுப்பப்படும்னு ரிப்போர்ட்ஸ் வெளியாகி இருக்கு. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமில் ஐபிஎலோட ஷெட்யூல் ரிலீஸ் ஆகி இருக்கலாம். அப்படி ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்பில் அப்டேட் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்கில் எடுக்கப்பட்ட எல்லா அப்டேட்ஸையும் பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டது, அது டீம்ஸை எப்படி அஃபெக்ட் பண்ணுங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி, ஒருவேளை கொரோனா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் தேவைப்பட்டால் எந்த பிளேயர்ஸ் ஹை டிமாண்டில் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக மிச்சல் ஸ்டார்க்குக்கு பெரிய டிமாண்ட் இருக்கும், அவர் பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பப்பட்டால். மேபி புஜாரா ஆர் விஹாரி மாதிரி பிளேயர்களுக்கு கூட சான்ஸ் கிடைக்கலாம், ஏன்னா யூஏஇ கண்டிஷன்ஸில் ஸ்பின் நல்லா ஆடுற பிளேயர்ஸ் தேவை. ஸோ டீம்ஸ் புஜாரா அண்ட் விஹாரிக்கு கூட அழைப்பு விடுக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பிளேயர் இன் மோஸ்ட் டிமாண்ட் ஆஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இன் ஐபிஎல் 2020? உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் டு கெட் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பீங்கன்னா தமிழ் கிரிக்கெட் நியூஸ் சேனலில் ட்விட்டர், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், ஃபாலோ சோஷியல் டிஸ்டன்சிங். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் தமிழ் கிரிக்கெட் நியூஸில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.